தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். இந்த உலகத்தில் தேவன் உன்னை ஒரு தீர்மானத்தோடு வைத்திருக்கிறார். நீ மற்றவர்களைப் போல ஜீவிப்பதற்கல்ல. எப்படிப்பட்ட பிரச்சனை எழுமினாலும் அது நிச்சயமாக மேற்கொள்ளவே முடியாது. ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உன்னை அழைத்தவர், வானத்தையும் வானாதி வானங்களையும் உண்டாக்கின அற்புத தேவன், இந்த நேரத்தில் இந்த தேவன் உன்னை பார்த்து பேசுகிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக உயர்த்த போகிறேன். உன் கண்ணீர் யாவையும் நீக்கி போடுவதற்காக என்னுடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டியிருக்கிறேன். உனக்கு விரோதமாக சத்ருவின் செயல்கள் கிரியை செய்தாலும் அது ஒளிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பாக்கியவான். என்னுடைய கரத்தில் நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஏந்தி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வார்த்தை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். அந்த வார்த்தை உனக்காக கிரியை செய்யும். உன்னை நிச்சயமாக ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு, ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழும்படியாக அது உனக்காக உதவி செய்ய போகிறது. வாயை திறந்து பேசு. நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பேசும்போது உன்னுடைய வார்த்தைகளை நான் அங்கீகரிப்பேன். என்னுடைய வார்த்தைகளை பேசு. அந்த வார்த்தைகள் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளோ அப்பமும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெளிப்பாடும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சத்ருவின் வல்லமையும் தேள்களும் சர்ப்பங்களும் உன்னை தொடவே முடியாது. நீ வாயை திறந்து பேசும்போது எல்லா சத்ருவின் கிரியைகளும் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. நான் உன்னுடைய நாவை தொட்டு விட்டேன். ஆகவே நீ பேசும்போது உன் நாவிலிருந்து அக்னி புறப்பட்டு வரும். நீ பேசும்போது உன் நாவிலிருந்து அதிகாரம் புறப்பட்டு வரும், வல்லமை புறப்பட்டு வரும். அந்த வல்லமையானது நீ எந்த காரியத்தை விசுவாசத்தோடு பேசுகிறாயோ அதை நிறைவேற்றும்படியாக கிரியை செய்யும். நான் சொல்லவில்லையா, எவனாவது மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னேன் அல்லவா. மலைகளே சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவதற்கு அதிகாரத்தை தந்திருக்கும் போது இந்த சாதாரண பிரச்சனை உன்னை விட்டு விலகுவது எவ்வளவு நேரம் ஆகும் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கண்டு பயப்படாதே. வைரஸை கண்டு பயப்படாதே. பிசாசின் கிரியைகளை கண்டு பயப்படாதே. நஷ்டத்தை கண்டு பயப்படாதே. துர்ச்செய்தியை கண்டு பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் தியானித்து கொண்டேரு. ஜீவனுடைய வார்த்தையை கண்டுபிடி. அந்த வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து கொண்டேரு. அதன் மேல் பிரியமாயிரு. நீ தியானித்து கொண்டே இருப்பாய் என்றால் அந்த வார்த்தை உனக்குள்ளாக பெருகி அந்த வார்த்தை உனக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும். கிரியை செய்யும் போது அற்புதங்களை செய்கிற வல்லமை உன் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதை ஜனங்கள் பார்ப்பார்கள், நீயும் பார்ப்பாய். தேவ பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போகவே முடியாது. உன்னை வெட்கப்படுவதற்காக நான் இந்த உலகத்தில் வைக்கவில்லை. நீ உலக தோற்றம் முன்பே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை. உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் உரைக்கிறார். உன்னுடைய வீட்டை நான் பாதுகாப்பேன். உன் வீட்டை சுற்றிலும் அக்னி மதிலை நான் வைப்பேன். சத்ருவின் கரம் உன் வீட்டுக்குள் வராதபடி நான் பாதுகாப்பேன். ஆனால் நீ இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்க வேண்டும். என்னை சுற்றிலும் அக்னி மதில் இருக்கின்றது. தேவ மகிமை என் வீட்டுக்குள்ளாக இருக்கின்றது. கர்த்தரின் வீட்டிலே ஆளுகை செய்கிறார். இது பரிசுத்தமான வீடு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற வீடு. கர்த்தருக்காக வைராக்கியமாக ஜீவிக்கிற வீடு என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி நீ செயல்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே. வேறு சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதே. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தியானித்து கொண்டே நீ அற்புத பிறவி, ஆள பிறந்தவன். நிச்சயமாக நீ ஆளுகை செய்வாய். இந்த நாளிலிருந்து ஆளுகை செய்ய போகிறாய். இந்த நாளிலிருந்து பரிபூர்ணத்தை பார்க்கப் போகிறார். தேவ தயவு உனக்காக வெளிப்படுவதை பார்க்கப் போகிறாய். உன்னதங்களில் நீ அமர்ந்திருப்பதை நீ பார்க்கப் போகிறாய் என்று சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உனக்காக இந்த நேரத்தில் திருவுளம் பற்றுகிறார், வார்த்தையை பேசுகிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்ட நீ உன்னை அர்ப்பணி. நிச்சயமாக அற்புத நாட்கள் உன் வாழ்க்கையில் துவங்கிவிட்டது. நிச்சயமாக நடக்கப் போகிறது. விசுவாசிக்கிற யாவரும் தேவனுடைய மகிமையை பார்க்கப் போகிறார்கள். கர்த்தரை தூத்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோமா? உண்மையாகவே தேவன் உங்களை நேசிக்கிறார். உண்மையாகவே தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார். உண்மையாகவே வல்லமையின் கரம் உங்களுக்காக கிரியை செய்வதை நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டே இருங்கள்.
வேறு சிந்தைக்கு இடம் கொடாதிருங்கள். ஏன் அப்படிப்பட்ட கேள்வி உன் இருதயத்துக்குள்ளாக தோன்றாதிருப்பதாக. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீ அழைப்புக்கு பாத்திரவானாய் ஜீவிக்கிறாயா? அதை கொஞ்சம் சிந்தித்துப்பார். காட் பிளஸ் யூ.